இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பேரங்காடியில் புகுந்த கார் மூதாட்டி காயம். பேராக் சித்தியாவாடில் பெருடுவா மைவி காராக கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாக்கான் பேரங்காடிக்குள் நுழைந்தது. அவ்விபத்து தொடர்பான காணொலி கம்யூனிட்டி சீரீஸ் மஞ்சுங் சமூக அகப்பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அவ்விபத்து தங்கள் கவனத்துக்கு வந்ததாக மஞ்சுங் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நூர் உமர் சஃபி தெரிவித்தார். ஜாலான் மீடான் சித்தியாவான் ஒன்று சாலையில் அமைந்திருக்கும் மருந்தகம் ஒன்றிலிருந்து கல்டெக்ஸ் எண்ணெய் நிலையம் அமைந்திருக்கும் பகுதி நோக்கி சென்று கொண்டிருந்த போது கார் கட்டுப்பாட்டை இழந்து பேரங்காடிக்குள் புகுந்தது. மாலை மணி 3:15 வாக்கில் அவ்விபத்து நிகழ்ந்த வேளை காரை செலுத்திய 75 வயது மூதாட்டி சிறைப்பு காயங்களுக்கு இலக்கானதாக நூர் ஒமார் சொன்னார். தற்சமயம் அவர் ஸ்ரீ மஞ்சோங் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாஸ் கட்சி நிர்வாகத்தில் உள்ள 3 மாநில சட்டமன்றங்கள் கலைக்கப்படாது. 15வது பொது தேர்தல் விரைவாக நடத்தப்பட்டால் பாஸ் கட்சியின் நிர்வாகத்தில் உள்ள கிளந்தான் தெரங்கானு கேடா ஆகிய 3 மாநிலங்களின் சட்டமன்றங்கள் கலைக்கப்படாது என அக்கட்சியின் துணைத் தலைவரான துவான் இப்ராஹிம் தோன்மாட் தெரிவித்தார். பெரிக்கத்தான் நேஷனலின் டிவிஷன் தலைவர்களுக்கு நியமன கடிதம் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். இதற்கு முன் தனது நிர்வாகத்தில் உள்ள ஸ்லாங்கூர் பினாங்கு மற்றும் நெகிரி செம்பிலான் ஆகிய மாநிலங்களின் சட்டமன்றங்களும் கலைக்கப்படாது என பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் தலைவர் மன்றம் அறிவித்ததை தொடர்ந்து பாஸ் கட்சியும் இதேபோன்ற முடிவை எடுத்துள்ளது. அரசாங்கத்துக்கும் சிறைச்சாலை துறைக்கும் எதிராக டாக்டர் ஸ்ரீ நஜிப் வழக்கு. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அரசாங்கத்துக்கும் சிறைச்சாலை துறைக்கும் எதிராக முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் துன்ரசாக் வழக்கு தொடுத்துள்ளார். மக்களவை கூட்டத்தில் கலந்து கொள்ள தாம் முன்வைத்த கோரிக்கையை மறுத்து சிறைச்சாலை துறையின் முடிவை நீதித்துறை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என கோரி அவர் மனுவை ஒப்படைத்துள்ளார். நேற்று பிற்பகல் மணி 1 வாக்கில் அந்த மனு ஒப்படைக்கப்பட்டதை டாக்டர் ஸ்ரீ நஜிப்பின் வழக்கறிஞர் முகமது ஃபரான் முகமது சஃபி உறுதிப்படுத்தினார். அதன் வாயிலாக அரசாங்கம் உள்துறை அமைச்சர் சிறைச்சாலை துறை தலைவர் ஆகியோருக்கு எதிராக பெக்கான் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீ நஜிப் வழக்கு தொடுத்துள்ளார். செப்டம்பர் 28 தேதி பாதுகாப்பை காரணம் காட்டி மக்களவை கூட்டத்தில் கலந்து கொள்ள தமக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஸ்ரீ நஜிப் அதில் குறிப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 30 தேதி அது தொடர்பில் டாக்டர் ஸ்ரீ நஜிப் மேல்முறையீடு செய்துள்ளார். எனினும் அந்த மேல்முறையீட்டுக்கு இதுவரை உள்துறை அமைச்சிடம் இருந்து பதில் எதுவும் வரவில்லை. வர்த்தகர் கடத்தல் தொடர்பில் மேலும் 3 கைது. தலைநகர் அம்பாங்கில் அண்மையில் வர்த்தகர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் 3 கைது செய்யப்பட்டனர். அம்மூவரும் நேற்று அம்பாங்கில் கைது செய்யப்பட்டதை அம்பாங் ஜயா ஓசிபிடி அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஃபருக் இஷாக் உறுதிப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து அந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. அம்மூவரும் இன்று தொடங்கி விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 29 தேதி டொயோட்டோ வெல்ஃபேயர் ரக வாகனத்தில் அந்த ஆடவர் கும்பல் ஒன்று பண்டான் இன்டாஃபில் உள்ள கடை ஒன்றுக்கு முன்புறத்தில் இருந்து 38 வயது வர்த்தகர் ஒருவரை கடத்தி சென்றது. எனினும் அந்த வர்த்தகர் பின்னர் விடுவிக்கப்பட்டார். திரும்ப செலுத்தப்படாத கடனால் சம்பந்தப்பட்ட வர்த்தகர் கடத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. வர்த்தகர் கடத்தி செல்லப்படும் போது சம்பந்தப்பட்ட டொயோட்டோ வெல்ஃபேயர் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற மோட்டார் சைக்கிளோட்டிகள் சிலர் அவரை காப்பாற்ற முயலும் காணொலி பரவலாக பகிரப்பட்டது. அக்கடத்தல் தொடர்பில் ஏற்கனவே 3 கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. KL வெல்னஸ் சிட்டி ஏற்பாட்டில் மெது ஓட்ட போட்டி. மலேசியர்களிடையே ஆரோக்கிய வாழ்க்கையை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் மெது ஓட்ட போட்டியை சொத்துடைமை நிறுவனமான KL வெல்னஸ் சிட்டி ஏற்பாடு செய்துள்ளது. 16 மற்றும் 70 வயதுக்குட்பட்டவர்களுக்கென 3 பிரிவுகளில் இப்போட்டி நடைபெறுகிறது. டிசம்பர் 11 தேதி புகிட் ஜாலில் KL வெல்னஸ் சிட்டியில் இப்போட்டி நடைபெறும் என KL வெல்னஸ் சிட்டியின் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ வின்சென்ட் தியோ தெரிவித்தார். இப்போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 5,000 ரிங்கிட், இரண்டாவது பரிசாக 2,500 ரிங்கிட், மூன்றாவது பரிசாக 1,000 ரிங்கிட், நான்காவது பரிசாக 500 ரிங்கிட், ஐந்தாவது பரிசாக 200 ரிங்கிட் வழங்கப்படும். இந்த போட்டியில் பங்கேற்பவர்கள் தங்களது உடல் திடகாத்திரம் மற்றும் மன உறுதியை வெளிப்படுத்தும் வகையில் 10 கிலோ எடையை தூக்கி செல்ல வேண்டும். ஆரோக்கியம் மற்றும் தங்களது உடல் நல விவகாரத்தில் மலேசியர்கள்
கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் இப்போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வின்சென்ட் தியோ கூறினார். இவ்வாண்டு பொது தேர்தல் நடத்துவதை நிராகரிக்கும்படி பேரரசருக்கு பெரிக்கத்தான் நேஷனலின் 12 அமைச்சர்கள் கடிதம். இவ்வாண்டு 15th பொது தேர்தல் நடத்துவதை ஆட்சேபிக்கும் தங்களது நிலை குறித்து அமைச்சரவையில் உள்ள பெரிக்கத்தான் நேஷனல் அமைச்சர்களில் 12 பேர் பேரரசருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். இதனை பெர்ச்சத்து கட்சியின் உதவி தலைவர் ரட்சி ஜிரின் இன்று உறுதிப்படுத்தினார். இவ்வேளையில் மக்களின் சமூக நலனில் கவனம் செலுத்த வேண்டும் என பெரிக்கத்தான் நேஷனல் அமைச்சர்கள் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். கூடிய விரைவில் 15th பொது தேர்தல் நடத்தக்கூடாது என பேரரசருக்கு பெரிக்கத்தான் கூட்டணியை சேர்ந்த அமைச்சர்களான நாங்கள் கடிதம் எழுதியிருக்கின்றோம் என்பதை தாம் உறுதிப்படுத்துவதாக கல்வி அமைச்சர் ரட்சி ஜிரின் கூறினார். நடப்பு அரசாங்கத்தின் தவணை முடிவதற்குள் பல்வேறு அடிப்படை விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதோடு அவற்றை தமது அமைச்சு அமல்படுத்த வேண்டியுள்ளதாக பிரதமர் இஸ்மாயில் சபரியின் அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக இருந்து வரும் ரட்சி தெரிவித்தார். இஸ்மாயில் சபரியின் அமைச்சரவையில் 31 அமைச்சர்கள் உள்ளனர். அவர்களில் 14 அமைச்சர்கள் தேசிய முன்னணியை சேர்ந்தவர்கள் ஆவர். பெரிக்கத்தான் நேஷனலை சேர்ந்த 12 பேர் அமைச்சராக உள்ளனர். மேலும் கபுகான் பார்ட்டி சரவாக் எனப்படும் சரவாக் கட்சிகளின் கூட்டமைப்பில் இருந்து 4 சபா மக்களின் கூட்டமைப்பு மற்றும் பார்ட்டி பங்சா மலேசியாவில் இருந்து 1 அமைச்சராக உள்ளனர். குனோங் ரப்பாட் தமிழ்பள்ளி அடுத்த ஆண்டு திறக்கப்படும். கோபெங் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள குனோங் ரப்பாட் தமிழ்பள்ளி கூடம் அடுத்த ஆண்டு திறப்பதற்கான அடிப்படை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுமார் 60 பழமை வாய்ந்த இப்பள்ளிக்கூடம் போதிய இடவசதியின்றி செயல்பட்டு வந்ததால் புதிய பள்ளிக்கூடம் தேவை என்று சமூக அமைப்புகள் நடத்திய போராட்டத்தின் விளைவால் குனோங் ரப்பாட்டில் அம்பாங் அருகே உள்ள பிரதான இடத்தில் நிலம் அடையாளம் காணப்பட்டது. கடந்த 2016 சுமார் 72 லட்சம் ரிங்கிட் செலவில் சகல வசதிகள் கொண்ட பள்ளிக்கூடம் நிர்மாணிக்கப்பட்டது. 95 விழுக்காட்டு பணிகள் நிறைவு பெற்றது. இன்னும் 5 விழுக்காட்டு பணிகள் நிறைவு பெறாத காரணத்தால் அப்பள்ளி இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது. அப்பள்ளி விரைவாக திறக்கப்பட வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். கோபை நாடாளுமன்ற தொகுதி மாசிசா ஒருங்கிணைப்பாளர் கெல்லி திங், தொகுதி காங்கிரஸ் தலைவர் ஆர் மகேந்திரன் உட்பட சமூக தலைவர்கள் அப்பள்ளியின் மேம்பாட்டு பணிகளை இன்று பார்வையிட்டனர். நோக்கமில்லா கொலை குற்றச்சாட்டு, இந்திய பிரஜை ராஜேந்திரனுக்கு 14 சிறை. திருத்தப்பட்ட நோக்கமில்லா கொலை குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்ட இந்திய பிரஜையான 55 ராஜேந்திரனுக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் 14 சிறை தண்டனையை விதித்தது. பஹாங் ஜாலான் மாரானில் சிம்பாங் கம்போங் ஆபாவில் உள்ள தனது வீட்டிற்கு அருகே செம்பனை தோட்டத்தில் வேலை செய்து வந்த ஒரு தொழிலாளரான பி ராமநாயுடு என்பவருக்கு 4 முன்பு மரணம் ஏற்படுத்தியதில் குற்றம் புரிந்துள்ளார் என்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. 2018 April 6 இரவு மணி 11:10 11:30 இடையே இக்குற்றத்தை புரிந்ததை ராஜேந்திரன் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட தினமான 2018 April 17 இருந்து அவரது சிறை தண்டனை அமலுக்கு வருவதாக 3 நீதிபதிகள் கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஏர் ஏசியாவுக்கு போட்டியாக மை ஏர்லைன் குறைந்த கட்டண விமான சேவை. ஏர் ஏசியா விரைவில் மலேசியாவை தளமாக கொண்டு செயல்பட உள்ள புதிய குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான மை ஏர்லைனிடம் இருந்து போட்டியை எதிர்கொள்ள உள்ளது. இவ்வாண்டு இறுதி வாக்கில் மை ஏர்லைன் விமான நிறுவனம் சேவையை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இவ்வட்டாரத்தின் முன்னணி குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமாக ஏர் ஏசியா உள்ளது. எனினும் குறைந்த விலையில் டிக்கெட்டுகள், குறிப்பிட்ட நேரத்தில் சேவை, வாடிக்கையாளர்களின் ஆதரவு ஆகியவை வாயிலாக ஆதரவை பெற முடியும் என மை ஏர்லைன் விமான சேவை நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி ரெய்னர்டியோ நம்பிக்கை தெரிவித்தார். மக்களுக்கு மிக குறைந்த விலையில் சேவையை வழங்குவதே அப்புதிய நிறுவனத்தின் முக்கிய இலக்காகும். மலேசிய வான் போக்குவரத்து ஆணையத்திடம் இருந்து முறையாக அனுமதி பெற்றிருக்கும் மை ஏர்லைன் நிறுவனம் ஏர் ஏசியாவின் முன்னாள் உயர்மட்ட நிர்வாகிகள் பலரை பணிக்கு அமர்த்தியுள்ளது. 2025 வரை வாகனங்கள் நிற்காமல் டோல் செலுத்தும் முறைக்கு அமைச்சரவை இணக்கம். டோல் சாவடிகளில் நெரிசலை குறைக்கும் முயற்சியாக 2025 வரை MLFF எனப்படும் வாகனங்கள் நிறுத்தப்படாமல்
டோல் கட்டணம் வசூலிக்கும் முறையை அறிமுகப்படுத்தும் இலக்கை பொதுப்பணித்துறை அமைச்சு கண்டுள்ளது. இந்த பரிந்துரைக்கு அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். MLFF முறை அமல்படுத்தப்படுவதன் மூலம் டோல் கட்டணம் செலுத்துவதற்கு வாகனங்கள் நிற்க வேண்டியதில்லை என்பதோடு அதற்கான தடங்களில் கோல் வைக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் பயணீட்டாளர்களுக்கு அந்த திட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவது தொடர்பில் நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்களுடன் தொடர்ந்து பேச்சு நடத்தப்படும் என ஃபடிலா யூசுப் கூறினார். ஜகூர் தேசிய முன்னணி பிரதிநிதிகளை சாஹித் சந்தித்தார். 15வது பொது தேர்தலுக்காக இன்று அல்லது நாளை நடைபெறும் நாடாளுமன்றம் கலைக்கப்படலாம் என ஆருடங்கள் வளர்த்து வரும் இவ்வேளையில் அம்னோ மற்றும் தேசிய முன்னணி தலைவரான டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி நேற்றிரவு ஜகூர் தேசிய முன்னணியைச் சேர்ந்த 40 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சந்திப்பு நடத்தியுள்ளார். அந்த சந்திப்பு ஜகூர் மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ ஓன் ஹாஃபிஸ் கசாலியின் இல்லத்தில் நடைபெற்றது. அந்த சந்திப்பில் அம்னோ உதவித் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நோட்டின், அம்னோ தலைமை செயலாளர் அகமது மஸ்லான் மற்றும் ஜகூர் தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஹஸ்னி முகமது ஆகியோரும் கலந்து கொண்டனர். தேசிய முன்னணி தலைமை செயலாளர் டாக்டர் ஸ்ரீ ஜாம்பிரி அப்துல் காதிர், அம்னோ உச்சமன்ற உறுப்பினரும் ஜகூர் சட்டமன்ற சபாநாயகருமான புவாட் சர்காஷியும் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். வெகு விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் 15வது பொது தேர்தல் தொடர்பான விவகாரங்கள் குறித்து அவர்கள் பேச்சு நடத்தியதாக தெரிகிறது.